Hello friends, ellarkum vanakkam. Welcome to Sophie's Hub. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணும் அல்லது என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த பாட்டு, அந்த காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணிக்கெல்லாமே அந்த பாட்டு போட்டுருவாங்க. அந்த பாடல்கள் நம்மளை வந்து இப்போ கேட்டால் கூடயுமே நம்மளை இழுத்துட்டு நம்மளுடைய இந்த சின்ன வயசு திறனங்களுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. ஸோ இங்கே நான் ஏன் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த காலை ஓட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களெல்லாம் நம்ம ஓவர்லுக் பண்ணி மிஸ் பண்ணிட்டு போயிடுறோமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம வீட்டில், கிராமத்தில் நம்ம கொண்டாடின விஷயங்கள், என்ஜாய் பண்ண விஷயங்கள் இன்னும் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஸோ அதை மறக்க முடியாது. ஸோ அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமாக ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்ததுனால தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபீல் பண்ணுற அல்லது சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சந்தோஷம் நம்ம அனுபவிக்கணும். நம்ம அம்மா செஞ்ச ரெசிபிஸ், அல்லது நம்ம பாட்டி செஞ்ச ரெசிபிஸ், இதெல்லாமே நம்ம ட்ரை அவுட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நம்ம சில ஃபாலோ பண்ணுற சில முக்கியமான ஹெரிட்டேஜ் கல்ச்சர்ஸாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அர்பனைசேஷன், நவீனம் அப்படின்ற பேருக்கு கீழே இதையெல்லாம் வந்து விட்டுடுறோமோ, மறந்துடுறோமோ, பல நேரங்களில் இதை சொல்லி கொடுக்க மறந்துடுறோமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய சமையல் அல்லது நம்மளுடைய பாரம்பரிய அந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து நம்ம கைவிட்டுறவே கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த சந்ததியர்களுக்கு அதை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நம்ம வந்து அனுபவித்து ரசித்து பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நம்ம பிள்ளைகளுடைய மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இது என்னப்பா சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷங்கள் ஒளிஞ்சிருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டையும் வடையும் நான் செஞ்சேன். அந்த ரெசிபிஸ் தான் எனக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பல டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராக பேசி உங்களை நான் போர் அடிக்க விருப்பப்படலை. ஸோ வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம 4 கப்பு தண்ணியை பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகிற இந்த நேரத்தில் நம்ம பூரணம் செய்ய தேவையான தேங்காவை நம்ம உடச்சிக்கலாம். எனக்கு இன்றைக்கி ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 தேங்காய் தேவைப்பட்டுச்சு. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம 2 கப்பு அரிசி மாவை அளந்து கொட்டிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச மாவில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விடலாம். நம்ம கிளற தேவையான தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். பட் ஆனால் எல்லா மாவுமே சேர்ந்துருக்கணும், ட்ரையான மாவு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ அந்த ஆற நேரத்தில் நம்ம தேங்காவை நல்லா திருவி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் முன்கூட்டி எடுத்து வச்சு உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த மாதிரி செய்கிறது இல்லை. ஸோ நம்மளுடைய வேலைகளை சைட் பை சைட் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒன்று செய்யும்போது இன்னொரு வேலை இப்படி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மாவை நல்லா நான் சூடாக இருக்கும்போதே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு இந்த மாவு பதமாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி நம்மளால் ஷேப் உருவாக்க முடியுதான்னு பார்க்குறேன். எஸ். ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு பூரணத்துக்கு தேவையான ஏலக்காவும் நெய்யையும் நான் சூடு பண்ணிக்க போகிறேன். ஸோ நெய்யில் வந்து ஏலக்காவை அழகாக வறுத்துருவோம். ஸோ இதில் வந்து நான் என்னுடைய ஏலக்காயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால தான் நான் இத்தனை ஏலக்காய் போட்டிருக்கேன். பெரிய ஏலக்காவாக இருந்தால் நீங்கள் நம்பர்ஸ் குறைச்சிக்குங்க.
ஸோ ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி நெய்யில் வறுத்து இடிக்கும் போது அதோடைய வாசனையே சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன், நான் வெல்லும் சேர்க்கலை. ஸோ இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி கேரமலைஸ்டு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். நாம் எடுத்த இந்த 1.5 மூடி தேங்காய்க்கு 250 கிராம் நாட்டு சக்கரை தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பூரணம் ரெடி. ஸோ நம்ம இப்போ நம்ம கொழுக்கட்டையை வந்து இட்லி தட்டு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இட்லி தட்டில் எல்லாத்துலேயுமே நான் வந்து லைட்டாக ஒரு ஒரு சொட்டு நெய் தடவிக்கிறேன். நெய் யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதனால தான். சரி, நெய் வேண்டாம், எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன கிண்ணங்களை ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உருட்டிட்டு அழகாக கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி அழகாக ஒரு சின்ன பவுல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த பவுல் மாதிரி க்ரியேட் ஆன பிறகு இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சு அழகாக பர்ஸ் மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது நம்ம திருப்பி இன்னொரு ஒரு கொழுக்கட்டையை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் மோர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டிட்டு கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு கிண்ண மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கார்னர்ஸும் லைட்டாக பிரேக்கேஜ் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை சேர்த்து பிடிச்சி அமுத்திட்டீங்க அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ அகெயின் பூணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை பேட்டர்ன் இதுதாங்க. வேறு மாதிரி இந்த பூண்டு ஷேப்பில் பண்ணுவாங்க, ஸோ அது கூட ஈஸி தான். பட் ஆனால் இன்றைக்கி நான் அதை நான் பண்ணலை. இந்த மாதிரி பர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஈஸியாகவும் நம்ம குயிக்காகவும் செய்ய முடியும், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் கூட மார்க்கெட்டில் வருது. நான் கூட இன்றைக்கி ஒரு ஷேப் வந்து எங்கள் பொண்ணு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் நம்ம குக்கரில் வச்சுருவோம். இட்லி குக்கரில் நம்ம வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கொதி வந்துருட்டோம். வந்த பிறகு அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம கொழுக்கட்டையை வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை க்ளோஸ் பண்ணிடுவோம், வேகட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம வடைக்கு ரெடி பண்ணிப்போம். வடைக்கு தேவையான உளுந்தை நான் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஸோ வடைக்கு தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே. ஸோ நான் கட் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் வந்ததுனால இதெல்லாமே அவங்க தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. உளுந்து பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி 2 கப் உளுந்தை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா 4 மணி நேரம் ஊறினா தான் இந்த உளுந்து இந்த மாதிரி நல்லா ஓப்பன் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி உளுந்தை வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ மிக்சியில் நம்ம ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ மிக்சியில் ஃபுல்லாக நிரப்பாமல் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அரைப்பட்ட உடனே இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்பட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கலாம், ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுக்கலாமே. இதை நம்ம சேர்த்துட்டு திருப்பி நம்ம அரைக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாதி ரெடியாக இருக்கும். ஸோ திருப்பியும் நம்ம கொஞ்சம் தண்ணி இன்னும் 2-3 ஸ்பூன் விட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ மாவு நல்லா அரைப்பட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி மாவு நல்லா அரைப்பட்டு வரும். ஸோ 4 மணி நேரம் மாவு ஊறினா மட்டுமே தான் இந்த மாதிரி நல்ல வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துருவோம் கூடாது. நம்ம எடுத்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அப்படியே பொத்துன்னு போய் விழும் பாருங்கள். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இதில் வந்து இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அப்போ வடை நல்லா க்ரன்ச்சியாக வரும். எண்ணெய் வந்து அடுப்பில்
சூடு பண்ண வச்சிடலாம். சூடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த வெங்காய கலவை ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தண்ணி விட்டுட்டு வடை மாவு வந்து நல்ல ஒரு மாதிரி சாகி சாகி ஆகிடும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்குங்க, இது ஆப்ஷனல் தான். அது இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பீட் பண்ணும்போது உள்ள ஏர் பபிள்ஸ் நல்லா க்ரியேட் ஆகி வடை நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுட்டுடுச்சு. ஸோ நம்ம இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். என்ன தான் நம்ம மாவை சூப்பராக ரெடி பண்ணிட்டாலும் அதை தட்டி போடுறது ஒரு தனி கலங்க. ஸோ என் கையை பொறுத்த வரைக்கும் என்னால் கையிலேயே வடையை அப்படியே மாவு எடுத்து அழகாக தட்டி நிறைய பேர் போடுவாங்க, அந்த மாதிரி எனக்கு போட வராது. அதனால் இந்த மாதிரி கையை அழகாக தண்ணியில் நினச்சிட்டு என் கை வந்து அது என்னன்னு தெரியல, சாஃப்டாக அது என்னன்னு தெரியாது, என் கையில் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் அதை எடுத்து போட முடியும். ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்ன மாதிரி கை உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழகாக கையிலேயே அழகாக எடுத்து போடுவாங்க, அது எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. ஸோ நான் இந்த மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணி தான் தட்டி தட்டி போடுறேன் பாருங்கள். ஸோ இதுலேயுமே நல்லா தான் வரும். ஸோ இடையடிக்கு நம்ம தண்ணி அழகாக தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு வடையை நம்ம போடும்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டார்டிங்கில் நுரைச்சி வரும். கொஞ்ச நேரத்தில் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு வடை வந்து நல்ல ப்ரௌனாக சூப்பராக க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். ஸோ நான் வடை சுட்டுட்ருந்த இந்த நேரத்தில் எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கும் வடை சுடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அவங்களும் வந்து வடையெல்லாம் தட்டி போட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வடையை சுட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அழகாக புரிஞ்சு வந்த உடனே எடுத்துடலாம். ஸோ வடைக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சேன், அதை இப்போ தாளித்து கொட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதை அழகாக வாழையிலையில் சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த வாழையிலையில் வடையை வச்சோடனே இவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தயார். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு அச்சில் பண்ணேன்னு சொல்லிவிட்டு, அந்த அச்சில் வந்த கொழுக்கட்டை இதுதான். ஸோ இனிப்பும் காரமும் கலந்து சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் தயாரானது. ஸோ இது எங்கள் குட்டி நண்டுக்காக. ஸோ அவங்களுக்கும் இது மாதிரி குட்டியாக இலை வச்சு வைக்கணுமா, ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன தட்டில் குட்டியாக இலை கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ வடையை பாருங்கள், நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டையும் பார்த்துருங்க, நல்ல சாஃப்டாக மெலிசா, அதே மாதிரி பூர்ணமும் வெளியில் எதுவும் கொட்டாமல் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்னுடைய ரெண்டு ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் அல்லது நான் எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதே வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ மீண்டும் ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய்.